الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ودخل معه السجن فتيان قال أحدهما إني أراني أعصر خمرا وقال الآخر إني أراني أحمل فوق رأسي خبزا تأكل الطير منه نبعنا بتعويله إنا نراك من المحسنين قال لا يأتيكما طعام ترزقانه إلا نبأتكما بتعويله قبل أن يأتيكما ذلكما مما علمني ربي إني تركت ملة قوم لا يؤمنون بالله وهم بالآخرة هم كافرون صدق الله العلي العظيم அன்பான நேயர்களே சகோதர சகோதரிகளே சென்ற வாரம் இதே திருவசனங்களின் இன்னமொரு வகையான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அது என்னவென்று சொன்னால் சிறை என்று சொல்லக்கூடியது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எப்படி சிறையை பார்த்திருக்கிறது, சிறைவாசம் அனுபவித்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் இஸ்லாமியர்கள் உலமாக்கள் முன்னோர்கள் எப்படிப்பட்ட சிறைவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்கள் என்று சொல்லக்கூடிய உபதலைப்பில் நம்முடைய சென்ற வார உரை அமைந்திருந்தது. இம்முறை இந்த இரண்டு ஆயத்துகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடமிருந்து ஒரு நலவை பெற நாடி வந்த இரண்டு சகோதரர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்னால் அவர்களுடைய கர்மத்தை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு முன்னால் அந்த சந்தர்ப்பத்தை தன்னை படைத்தவனையும் தன்னுடைய இறுதியை தன்னுடைய முடிவை பற்றியும் மறுமை நாளை பற்றியும் தாவா கொடுப்பதற்கும் ஒரு அழைப்பு கொடுப்பதற்கு அவர்களுக்கு உண்மையை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவைகளை எங்களுக்கு ஏன் சொல்லித் தருகிறான் என்று சொன்னால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இரண்டு சகோதரர்கள் கேட்டு வருகிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய சிறையிலே சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் கண்ட கனவுக்கான தாற்பரியத்தை கேட்டு வருகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், கால அஹதுஹுமா இன்னி அரானி அஸ்ரு ஹம்ரா, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் சாராயம் புரிந்து கொண்டிருக்கிறேன், அதாவது அதாவது திராட்சை பழத்தை புளிந்து அதனால் சாறு அதனுடைய சாறை அதிலிருந்து வரக்கூடிய ஜூஸ் இதை நான் சாராயமாக புளிந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் புளிந்து கொண்டிருக்கிறேன். மற்றொருவர் சொன்னார், என்னுடைய தலையில் நான் ரொட்டிகளை சுமந்து கொண்டு போகிறேன், அந்த ரொட்டிகளை காகங்கள் பறவைகள் வந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது, இப்படியாக ஒரு கனவு கண்டேன், இந்த கனவுக்கு நீங்கள் எனக்கு தாத்பரியம் சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு தேவையின் சகிதம் ஒரு தேவைக்காக வேண்டி அந்த ரெண்டு சகோதரர்களும் அந்த ரெண்டு சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய சிறை கைதிகளும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் வந்து சொல்கிறார்கள், நீங்கள் நாங்கள் கண்ட கனவுக்கு தாத்பரியம் சொல்லுங்கள். அந்த தாத்பரியத்தை சொல்லுவதற்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்ப கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாம் ஏன் தெரியுமா உங்களிடத்தில் இதை பற்றி கேட்டு வந்திருக்கிறோம், இன்னா நராக்க மினல் முஹ்ஸினீன், நிச்சயமாக நாங்கள் உங்களை ஒரு உபகாரியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் உபகாரம் செய்யக்கூடியவர், உங்களுடைய தாத்பரியத்தில் உண்மை இருக்கலாம், நீங்கள் பொய் பேச மாட்டீர்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுடைய முகத்தில் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன் அன்புக்குரிய சகோதரர்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா? யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முகவாக்கை பார்த்தார்கள், அவர்களுடைய முகத்தில் அகத்தினுடைய அழகு தென்பட்டுக் கொண்டிருந்தது. சொன்னார்கள், இன்னா நராக்க மினல் முஹ்ஸினீன், நாங்கள் உங்களை ஒரு முஹ்ஸினானவராக ஒரு நல்லவராக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பிறகு ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹுவை பற்றியும் ஏகத்துவத்தை பற்றியும் மறுமை நாளை பற்றியும் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தினுடைய நோக்கத்தை பற்றியும் நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்னுடைய குடும்ப பின்னணி என்ன என்பதை எல்லாம் சொல்லுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். சொன்னார்கள் ஹஜ்ரத் யாகூப் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், லா யாதீகுமா தஆமுன் துர்ஸகானிஹி, உங்க ரெண்டு பேருக்கும் உணவாக வரக்கூடிய சாப்பாட்டை தான் நீங்கள் கனவாக கண்டாலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை தான் கனவாக கண்டாலும்
நான் என்ன தெரியுமா செய்வேன், அந்த சாப்பாட்டுக்குரிய தாற்பயத்தையும் நான் சொல்லுவேன். அந்த சாப்பாடு எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, சாப்பாட்டினுடைய ருசி என்ன, சாப்பாட்டினுடைய நிறம் என்ன, இவைகளையெல்லாம் பற்றி எனக்கு சொல்லக்கூடிய அறிவு ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு சாப்பாடு இதை பற்றி நீங்கள் ஒரு கனவு கண்டு என்னிடத்தில் கேட்டாலும் இல்லா நப்பாத்துக்குமா பித்தாவீலிகி, உங்க ரெண்டு பேருக்கும் அந்த சாப்பாட்டை பற்றியுள்ள தாற்பயத்தையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதாவது சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு அறிவை தந்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான், கனவுக்கு தாற்பயம் சொல்லுவது என்னால் எனக்கு முடியுமான காரியம். கபல ஐயாத்தியக்குமா, அந்த சாப்பாடு உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைப்பதற்கு முன்னால் அந்த சாப்பாட்டை பற்றியுள்ள தாற்பயம் எல்லாம் சொல்லி முடிக்கக்கூடிய சக்தியை வளத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ராலிக்குமா, நான் உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லப் போகிற தாற்பயம் இருக்கிறதே, இது எனக்குரிய சொத்தல்ல, இது என்னுடைய சொந்த சொத்தல்ல, இது நான் தேடிக்கொண்டதல்ல, இது என்னுடைய வாப்பாவிடமிருந்து எனக்கு கடந்த சொத்தாக கிடைத்ததல்ல. சொன்னார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, உங்களுக்கு முன்னால் சொல்லப் போகிற இந்த கருத்து இருக்கிறதே, இந்த தாற்பயம் இருக்கிறதே, மிம்மா அல்லமனி ரப்பி, என்னுடைய அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தவைகள், என்னுடைய அல்லாஹ் எனக்கு படித்து தந்தவைகள். இஸ்லாமியர்களே, முஸ்லீம்களே, ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் எதுவாக இருந்தாலும், அது பொருளாக இருக்கலாம், அது கல்வியாக இருக்கலாம், அது வளங்களாக இருக்கலாம், அது திறமைகளாக இருக்கலாம், அது திறன்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது, அல்லாஹ் நாடினால் அதை பறித்துக் கொள்வான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கையை நாங்கள் பங்கு வைத்திருக்கிறோம், ஒரு சிலரை அறிவாளிகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம், அவர்களிடத்தில் பெரும்பாலும் பணம் இருக்க மாட்டாது, சிலரை நாம் பணக்காரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு அறிவு இருக்க மாட்டாது, சிலர்களுக்கு சிலரை நாம் ஆற்றல்களை கொடுத்திருக்கிறோம், அந்த ஆற்றல்களை அவர்களுக்கு அவர்களாக அதை மார்க்கெட்டிங் செய்ய முடியாது, அதற்கு இன்னும் ஒருவர் தேவைப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், திறமைகளை கொடுத்திருக்கிறான். ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள் அன்பான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே நாங்கள் ஒன்றை படிக்கிறோம், நாங்கள் ஒன்றை ஓதுகிறோம், ஒன்றை சொல்லுகிறோம், என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நீங்கள் தர்மம் செய்வி, அவர்கள் முத்தகீங்கள், இறை நேசர்கள், மர்ம கண்ணுக்கு தெரியாதவர்களை கொண்டு, புத்திக்கு படாதவைகளை கொண்டு, மறைமுகமான விடயங்களை கொன்று அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். அல்லதீன யுஃமினூன பில் கைப், இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யுகீமூன அஸ்ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தொழுகையில் ஹுஷூஉடைய மக்களாக இருப்பார்கள். மூணாவது சொல்லுகிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுடைய பணத்திலிருந்து செலவழிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்களுடைய பணத்திலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ் நேர் மாறாக சொல்லுகிறான், வமிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு எதை கொடுத்தோமோ, நாம் எதை அவர்களுக்கு ரிஸ்காக, பணமாக, வளமாக, சொத்தாக, நாம் எதை அவர்களுக்கு கொடுத்தோமோ அதிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். அன்புக்குரிய செல்வந்தர்களே, அன்பான கணவான்களே, உங்களிடம் இருக்கக்கூடிய அத்துணை பணமும், அத்துணை செல்வமும், அத்துணை உடைமைகளும் உங்களுக்கு சொந்தமானதல்ல, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு தரப்பட்டவைகள். அல்லாஹ் நாடினால் இன்றைய நாளுடைய ஏழையை நாளைய நாளுடைய பணக்காரனாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான், அல்லாஹ் நாடினால் இன்றைய நாளுடைய செல்வந்தனை நாளைய நாளுடைய ஏழையாக மாற்றிவிடுவான். تُولِجُ اللَّيْلَ فِي النَّهَارِ وَتُولِجُ النَّهَارَ فِي اللَّيْلِ وَتُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَتُخْرِجُ الْمَيِّتَ مِنَ الْحَيِّ. அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான், உதாரணம் சொல்லுகிறான், உபமானம் சொல்லுகிறான், இரவை பகலாக ஆக்குவதைப் போன்று, பகலை இரவாக ஆக்குவதைப் போன்று, கோழியிலிருந்து, உயிருள்ள கோழியிலிருந்து
உயிரில்லாத முட்டையை வெளிப்படுத்துவது போன்று, உயிரில்லாத முட்டையிலிருந்து உயிருள்ள கோழியை வெளிப்படுத்துவது போன்று, செல்வத்துக்குள்ளே இருந்து வறுமையை கொண்டு வந்து சேர்ப்பேன், வறுமையின் உள்ளே இருந்து செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன், கண்ணியத்துக்குள்ளே இருந்து கேவலத்தை கொண்டு வருவேன், கேவலத்துக்குள்ளே இருந்து கண்ணியத்தை கொண்டு வருவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். அன்புக்குரிய நேயர்களே, அன்பான சகோதரர்களே, ஒரு விடயத்தை எப்பொழுதுமே கருத்தில் கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய அத்துணை வளங்களும் அத்துணை திறமைகளும் அல்லாவின் புறத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள். ஒரு ஆலிமுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, ஒரு ஆலிமுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஆற்றல் இருக்கிறது, இதுவும் அல்லாவின் புறத்திலிருந்து. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நான் உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லக்கூடிய தாற்பயம் இருக்கிறது, இது என்னுடைய வாப்பா யாக்கூபிடமிருந்து எனக்கு அனந்தரமாக கிடைத்ததல்ல, அல்லது என்னுடைய அப்பா இப்ராஹிமிடமிருந்து எனக்கு அனந்தரமாக கிடைத்ததல்ல, இது என்னுடைய அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரே ஹிராவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொன்னார்கள், ஓது என்பதாக, ஓதுங்கள், வாசியுங்கள். பெரும்பான்மையா பெரும்பாலும் மதரசாக்கள், கலாசாலைகள், பள்ளிக்கூடங்களில் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், குர்ஆனுடைய ஆரம்ப திருவசனமே இக்ரா இக்ரா, ஓது ஓதி படி என்றுதான் இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள். இது தவறு. அன்பான சங்கையான சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது ஒரு துண்டுக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்லக்கூடாது. ஒரு குர்ஆனுடைய ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த முழு ஜும்லாவுக்கும் அந்த முழு வசன நடைக்குமாக சேர்த்து அர்த்தம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இக்ரா, படிக்க வேண்டும். எப்படி படிக்க வேண்டும்? அல்லாஹுடைய பெயரை சொல்லி படிக்க வேண்டும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்த, உன்னை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பிப்பாயாக. எந்த கல்விக்கு முன்னால், எந்த அறிவுக்கு முன்னால், எந்த படிப்புக்கு முன்னால் அல்லாஹ் என்ற பெயர் இருக்க மாட்டாதோ அந்த கல்வியில் உண்மை இருக்க மாட்டாதே. அந்த கல்வியின் மூலமாக எதை நீங்கள் நாடுகிறீர்களோ அதை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள். இதற்கு இன்றைய உலகம் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய உடைமைகள் அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தமானது. தன்னுடைய கையில் அமானிதமாக தந்திருக்கிறான், தன்னுடைய கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தற்காலிகமாக தந்திருக்கிறான். அல்லாஹ் நாடினால் அதை கைமாற்றி விடலாம். வத்தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகத்தினுடைய அத்துணை நியமத்துகளும் அத்துணை அருப்படைகளும் இது நிரந்தரமானதல்ல, இது கை மாறக்கூடியது. இந்த குடும்பத்தில் இருந்ததே அடுத்த குடும்பத்துக்கு மாறிவிட்டது, இந்த பரம்பரையில் இருந்ததே அடுத்த பரம்பரைக்கு மாறிவிட்டது. ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பணத்தில் செல்வந்தர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், அறிவாளிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இருக்கக்கூடிய உடைமைகள் அனைத்தும் தற்காலிகமாக கொடுக்கப்பட்டவைகள். இதைத்தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்காட்டு, மிம்மா அல்லமனி ரப்பி, என்னுடைய அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்தது. இன்னமொரு ஆயத்தில் சொல்லிக்காட்டுகிறான், இன்னமொரு ஆயத்தில் சொல்லிக்காட்டுகிறான். கடன் கொடுக்கும் பொழுது எழுதிக் கொள்ளுங்கள், கடன் கொடுப்பது சுன்னத், கடன் வாங்குவது சுன்னத், ஆனால் அதற்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையில் தான் அது செய்யப்பட வேண்டும். இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து என்ன தெரியுமா, ஷரியத்துடைய சட்டத்துக்கு மாற்றம் செய்தோம். கடன் வாங்கும் பொழுது ஷரியத்தை அமல் செய்யவில்லை, கடன் வாங்கும் பொழுது அங்கே எழுதப்படவில்லை, சாட்சிகள் அங்கே கொண்டு வரப்படவில்லை, அடமானங்கள் எதுவும் வாங்கப்படவில்லை. ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கும் உனக்கும் இடையில் என்ன எழுத்து, எனக்கும் உனக்கும் இடையில யாரு சாகிதாக இருக்கப் போகிறார்கள் என்று சொல்லி இரண்டு நண்பர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்கிறார்கள். சண்டை பிடிக்கும் பொழுதுதான், பிரச்சனை வரும் பொழுதுதான், கடன் கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்க தாமதிக்கும் பொழுதுதான் இவர் சொல்றாரே, ஷரியத்துக்கு மாற்றம் செய்து விட்டேன், ஷரியாவுடைய கட்டளையை நிராகரித்து விட்டேன், இதனால் ஏற்பட்ட விளைவு என்பதாக அந்த சந்தர்ப்பத்தில் கையை கடித்துக் கொள்கிறார்கள். அப்படி கையை கடித்து எந்த விதமான பிரயோஜனம் உங்களுக்கு ஏற்பட மாட்டாது. அல்லாஹ் சொல்லுகிறான், கடன் கொடுக்கும் பொழுது பல வகையான கட்டளைகள் இருக்கிறது. ஒன்று, கடன் கேட்பவருக்கெல்லாம் கடன் கொடுப்பதல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சற்று ஆழமாக பேச விரும்புகிறேன், சற்று குறி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடன் கேட்டு வருகிறார்கள். இன்றைய சமூகத்தில் ஏமாறக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள், ஏமாந்து கொண்டே போகிறார்கள். ஒரு முஸ்லீம் கிராமத்துக்கு போனால் அங்கே சொல்லுகிறார்கள், 10 மாதங்களுக்கு உள்ள சுமார் 20, அதாவது
2 பில்லியன் அப்படி என்று சொன்னால் 200-2000 கிட்டத்தட்ட திரும்ப மில்லியன் கணக்கான ரூபாக்களை அந்த மக்கள் ஏமாந்திருக்கிறார்கள். எப்படி ஏமாந்தார்கள்? ஒருவர் சொல்லுகிறார், நான் வர்த்தகம் செய்கிறேன், நல்ல ப்ராஃபிட் கொடுக்கிறேன், எனக்கு துபாயில் வியாபாரம் இருக்கிறதே, எனக்கு சிங்கப்பூரில் வியாபாரம் இருக்கிறதே, நான் அந்த தொழில் செய்கிறேன், நான் இந்த தொழில் செய்கிறேன், எனக்கு பணம் தாருங்கள். மக்களுடைய பணத்தை வாங்கிக் கொள்கிறார், ப்ராஃபிட் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு என்ன தெரியுமா சொல்றாரே, ஒரு வங்கியில பணத்தை போட்டால் உங்களுக்கு அவர்கள் வருடத்துக்கு தருவது 12%, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 4% ப்ராஃபிட் கொடுக்கிறேன். அப்படியாக இருந்தால் வருடத்துடைய ப்ராஃபிட் எப்படி தெரியுமா இருக்கும்? 48% ப்ராஃபிட் ஒரு வங்கியில கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை விடவும் நான் 3 மடங்கு கூட ப்ராஃபிட் தாரேன் என்று சொல்லி மக்களுக்கு ஒரு வகையான ஆசையை காட்டுகிறார்கள். பணத்தை நம்பி கொடுத்து விட்டார்கள். என்ன தெரியுமா நடக்கிறது? 2 மாதம் ப்ராஃபிட் கிடைக்கிறது, 3வது மாதத்தில் கையை கடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இது முஸ்லீம்களுடைய தொழிலாக மாறிவிட்டது. எது தொழில்? ஒன்று ஏமாற்றுவது தொழில், 2வது சோம்பேறிகளாக தன்னுடைய உடலை அசைக்காமல் உடம்பை அசைக்காமல் வெறுமனே பணத்தை மாத்திரம் முதல் கப்பிட்டலை கொடுத்துவிட்டு முதலை கொடுத்துவிட்டு சும்மா தின்னுவோம் என்று சொல்லக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இது பெட்டாவிலும் நடக்கத்தான் செய்கிறது, கிராமங்களிலும் நடக்கத்தான் செய்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை குறை செல்ல வேண்டாம், முஸ்லீம்களை குறை செல்ல வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்ன கட்டளைகளை நீங்கள் ஹயாத்தாக்குங்கள். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? கடன் கொடுக்கும் பொழுது, வியாபாரத்துக்காக வேண்டி பணத்தை கொடுக்கும் பொழுது, எப்படி சோத்தில் சாப்பாட்டில் உப்பில்லாமல் சாப்பிட முடியாதோ இதே போல இஸ்லாத்தில் ப்ராஃபிட் என்று சொல்லக்கூடியது, வருமானம் என்று சொல்லக்கூடியது ஒன்றை நீங்கள் பேசுவதாக இருந்தால் அதில் நஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று பேசப்பட்டிருக்க வேண்டும். எந்த தொழிலில், எந்த ப்ராஃபிட்டில், எந்த வருமானத்தில் நஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று பேசப்படவில்லையோ அது ப்ராஃபிட்டாக இருக்க முடியாது. அதில் நீங்கள் நஷ்டம் வந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன், என்னுடைய நஷ்டம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய சட்டமட்டம் எல்லாம் இஸ்லாத்தில் மிகவும் அழகாக பேசப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நேயர்களே, அன்பான சகோதரர்களே, அன்பாக சொல்லுகிறேன், கடன் கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட கட்டளைகள், எப்படிப்பட்ட கோட்பாடுகள் வந்திருக்கிறது? முதலாவது பார்க்க வேண்டும், நான் கடன் என்னிடத்தில் ஒரு கடன் கேட்டு வந்திருக்கிறார், இந்த கடன் இந்த தொகையை இவர் ஏன் கேட்கிறார், இவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொகை எதற்காக வேண்டி? ஒருவர் சாப்பிட இல்லாதவர் ஒருவர் கேட்டு வருகிறார், அவர் சாப்பாட்டுக்கு கடன் கேட்கிறார், தாராளமாக கொடுக்கிறார். ஒருவர் ஆடை, அவனுடைய குடும்பத்துக்கு ஆடை இல்லை, பெருநாள் வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு ஆடை வாங்க கடன் தேவைப்படுகிறது, தாராளமாக கொடுத்து விடுங்கள். ஒருவர் கேட்கிறார், நான் தொழில் செய்யப் போகிறேன், எனக்கு தொழில் லாப தொழிலுக்காக வேண்டி கடன் தாருங்கள். அன்பான சகோதரர்களே, இந்த கட்டத்தில் நாம் யோசிக்க வேண்டும், இவருடைய தொழிலுக்காக வேண்டி பணம் கொடுக்கிறேன், கடன் கேட்டு வந்திருக்கிறார், இவர் திருப்பி தராவிட்டால், இவருக்கு இந்த வியாபாரம் வர்த்தகம் நஷ்டப்பட்டு விட்டால் இதை இவர் திருப்பித் தர எப்படி திருப்பித் தர முடியும்? இவருக்கு என்ன உடைமைகள் இருக்கிறது, அனந்த இவருக்கு என்ன 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 வரம் இருக்கிறது? இவைகளை எல்லாம் அறிந்து தெரிந்துதான் நாம் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டும், முதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரனே, ஏமாற வேண்டாம். ஏமாறக்கூடியவனும் முஸ்லீமாக இருக்க மாட்டான், முஃமீனாக இருக்க மாட்டான். ஏமாற்றக்கூடியவனும் முஸ்லீமாக இருக்க மாட்டான், முஃமீனாக இருக்க மாட்டான். ஒரு முஃமீன் ஒரு நாளும் ஏமாற மாட்டான், ஏமாறக்கூடியவன் முஃமீனாக இருக்கவும் மாட்டான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பணத்தை கொடுக்கும் பொழுதும் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, இதை எழுதிக் கொள்ளுங்கள், எழுதக்கூடிய ஒருவர் உங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், இந்த கொடுக்கல் வாங்கலை எழுதிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், எழுதக்கூடிய ஆற்றல் கொடுத்த, எழுதக்கூடிய அதாவது டாக்குமெண்டேஷன் செய்யக்கூடிய ஆற்றல் கொடுக்கப்பட்ட ஒருவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஆற்றலை உனக்கு நான் தந்திருக்கிறேன், இதை நீ எழுதிக் கொள்வாயாக. அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது போன்று எழுதக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் தான் தந்திருக்கிறான், அது எனக்கு மூதலாக கிடைத்ததல்ல. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தும், திறமைகள், திறன்கள் அனைத்தும் அல்லாவின் புறத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள். இதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உங்களுடைய கனவுக்கு தாற்பரியம் சொல்லுவேன், ஆனால் இந்த தாற்பரியம் எனக்கு சொந்தமானதல்ல, இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் யார் என்பதாக, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் யார்? என் கனவை பற்றி தாற்பரியம் கேட்கக்கூடிய 2 பேர் யார் தெரியுமா? முஷ்ரிக்கீங்கள்,
காஃபிர்கள், அவர்கள் முஃமீன்கள் அல்ல. அவர்களுக்கு அல்லாஹை பற்றி தெரியாது, ரப்பை பற்றி தெரியாது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய அல்லாஹ் எனக்கு படிச்சு தந்தான். அந்த அல்லாஹ் யாரு? அல்லாஹை பற்றி சொல்கிறார்கள், இன்னி தரத்து மில்லத கௌமின் லா யுஃமினூன பில்லாஹ், அல்லாஹுவை கொன்று ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹுவை நம்பாத, அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹினுடைய ஏகத்துவத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாத எந்த அந்த கூட்டத்தை விட்டும் நான் விட்டு வெளியே வந்து விட்டேன். அந்த கூட்டத்தில் ஒருவனாக நான் இல்லை. வஹும் பில் ஆஹிரத்தி ஹும் காஃபிரூன், எந்த கூட்டம் மறுமை நாளை பற்றி, ஆஹிரத்தை பற்றி, மறுமையில் நான் அல்லாஹிடத்தில் பதில் சொல்ல வேண்டுமே என்று சொல்லக்கூடிய உணர்வு யாருக்கு இல்லையோ அவர்களை விட்டும் நான் வெளியாகிவிட்டேன். எனக்கு ரெண்டு கோட்பாடு இருக்கிறது, ஒன்று அல்லாஹுவை கொண்டு நம்பி இருக்கிறேன், இரண்டாவது எனக்கு மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்வினுடைய ஆரம்பத்தில் நான் அல்லாஹுவிடத்தில் பதில் சொல்ல வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் உள்ளத்தில் கொண்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மூணாவது சொல்லுகிறார்கள், அன்பர்களே, என்னுடைய நண்பர்களே, அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவனும் அல்ல, மறுமை நாளை நம்பாத கூட்டத்தை சார்ந்தவனும் அல்ல. அப்படியாக இருந்தால் நான் யார் என்பதை சொல்லுகிறார்கள். நான் யாரு தெரியுமா? நான் ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் இஸ்ஹாக், ஹஜ்ரத் யாகூப் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எந்த பரம்பரையில் எந்த ஏகத்துவத்தின் பக்கமாக, எந்த நபித்துவத்தின் பக்கமாக அவர்கள் அழைத்தார்களோ அந்த ஏகத்துவத்தை நம்பியவனாக, பின்பற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன். மா கான லனா அன் நுஷ்ரிக பில்லாஹி ஷை அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை, அல்லாஹுவை கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் இணை வைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஸாலிக மின் ஃபளில்லாஹி அலைனா, இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய அருக்கொடையாக இருக்கிறது. வாழ நாசி, இதே அருக்கொடையை அல்லாஹ் எங்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை, அல்லாஹ் மக்களுக்கும் கொடுத்திருக்கிறான். ஆனாலும் வலாகின் அக்ஸரன் நாசி லா யஷ்குரூன், என்றாலும் அநேகமான மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவை பற்றி கேட்டு வந்த அந்த ரெண்டு சகோதரர்களுக்கும் ஏகத்துவத்தை பற்றியும் நபித்துவத்தை பற்றியும் மறுமை நாளை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான நேர்களே, அல்லாஹுவை பற்றி கொஞ்சம் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் மறுமையை நாங்கள் மறந்துவிட்டோம், கபரை நாங்கள் மறந்துவிட்டோம், சிராத்தல் முஸ்தகீமை நாங்கள் மறந்துவிட்டோம், மீசானை நாங்கள் மறந்துவிட்டோம், ஹவுதல் கௌதரை நாங்கள் மறந்துவிட்டோம், ஹிசாபை நாங்கள் மறந்துவிட்டோம், சுவர்க்கத்தை நாங்கள் மறந்துவிட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கும் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அன்பான சகோதரர்களே, நாங்கள் மறுமையை நம்பியிருக்கிறோம். நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிப்பாட்டப்படக்கூடியவன், மறுமை என்று சொல்லக்கூடிய உணர்வில்தான் நாம் வாழ வேண்டும், மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டுமே என்ற உணர்வை என்னுடைய உணர்வாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தாவாவை முன்வைத்தார்கள்? இந்த கட்டத்தில் தாவா என்று சொல்லக்கூடிய ஒன்று இன்றைய முஸ்லீம் சமூகத்தில், இன்றைய உலகத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு தலையங்கம் தான் தாவா. அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பது, அல்லாவின் பக்கம் உண்மையின் பக்கம் மக்களுக்கு தாவத்து கொடுப்பது, சிறுக்கில்லாத ஈமானின் பக்கமாக, பிதாத் இல்லாத ஒரு சுன்னாவின் பக்கமாக, அநாகரீகங்கள் இல்லாத ஒரு இஸ்லாத்தின் பக்கமாக, அனாவசியமான வீண்வரையங்கள் இல்லாத ஒரு ஹக்கின் பக்கமாக மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பு பணிக்கு பேர் தாவா பிரச்சாரம். இந்த தாவாவில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான அம்சங்களை குர்ஆன் ஒரே ஒரு வார்த்தையும் சுட்டிக்காட்டுகிறது. என்ன வார்த்தை? அந்த ரெண்டு பேரும் கேட்கிறாங்க வந்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாங்கள் ஒரு கனவு கண்டிருக்கிறோம், இந்த கனவுக்கு தாத்பரியம் சொல்லுங்கள், நாங்கள் உங்களை நாடி வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சிறையில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், இந்த சிறையில் ஏராளமான மக்கள் இங்கே இருக்கிறார்கள், நீங்கள் மட்டுமல்ல, ஆனாலும் கூட இருக்கக்கூடிய மக்கள்கள் அனைவர்களிலும் இன்னா நராக்க மினல் முஹ்ஸினீன், நாங்கள் உங்களை ஒரு உபகாரியாக பார்க்கிறோம், நாங்கள் உங்களை ஒரு பேருபகாரியாக பார்க்கிறோம், இதன் காரணமாகத்தான் உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாத்துக்கு முரணான, இஸ்லாத்துக்கு மாற்றமான
கருத்தை தன்னுடைய நம்பிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மிடத்தில் வந்து இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்றிருந்தால் இதே கோட்பாடுதான். அவர்கள் எங்களை பார்க்க வேண்டும் உபகாரிகளாக. இந்த முஸ்லீம்கள் உபகாரிகள், இவர்கள் சுயநலவாதிகள் அல்ல, இவர்கள் சமூக பற்றுடையவர்கள். இவர்களுடைய உள்ளத்தில் மனித நேயம் இருக்கிறது. மனித சமூகத்துக்கு ஒருபோதும் இவர்கள் தீங்கிழைக்க மாட்டார்கள். மனித சமூகம், மனித பண்பாடு கொண்டவர்கள் என்றெல்லாம் எங்களை பார்க்கும் பொழுது அன்பான சங்கையான சகோதரர்களே, அவர்களுடைய காலடிக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட மாட்டாது. அவர்கள் எங்களுடைய காலடிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட கால வாழ்க்கையில் இதை செய்து காட்டினார்கள். எப்படிப்பட்ட தாவா? தாவாவுக்கென்று சொல்லியே சில கோட்பாடுகள் இருக்கிறது. தாவா எப்படி இருக்க வேண்டும்? அதில் முதலாவது, ஒரு தாயினுடைய முதலாவது சிபத்து, பேசக்கூடிய எனக்கும் அல்லா நசீபாக்குவானாக, கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லா தந்தருவானாக, அந்த பாக்கியம் பெற்ற பாக்கியவான்களாக, பாக்கியமுடைய தாயிகளாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அதுல முதலாவது தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு தாயிக்கு இருக்க வேண்டிய முதலாவது சிபத்து ஹுஸ்னுல் குல்க். ஹுஸ்னுல் குல்க், நற்குணங்கள். இன்ன கலாலா ஹுல்கின் அதீம். மக்காவில் இறங்கின சூரத்து நூன், சூரத்து கலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்துல, இந்த சூறாவில் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியினுடைய தாவாவை, நபியினுடைய ஏகத்துவ பணியை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லித்தான், நபியே நாயகமே, இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் அழகான நற்குணத்தில் இருக்கிறீர்கள், மிகவும் அழகான குணத்தில் இருக்கிறீர்கள். ஒரு தாயிக்கு இருக்க வேண்டிய முதலாவது ஒன்று தான், உள்ளம் சீராக இருக்க வேண்டும், குணம் நல்லதாக இருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த சிறை கைதிகள் சொன்னார்கள், இன்னா நராக்க மினல் முஹ்ஸினீன், நீங்கள் பெரிய பேருபகாரியாக இருக்கிறீர்களே, அதை நாங்கள் உங்களுடைய முகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஹஸ்னுல் மௌஹர். அதே எப்படி அந்தரங்கம் சீரானதாக இருக்க வேண்டுமோ, இதே போல வெளித்தோட்டமும் அழகானதாக இருக்க வேண்டும். என்னுடைய தாடியை ஒருவர் பார்த்தால் அவர் ஆசைப்படுகிறார், இப்படிப்பட்ட ஒரு தாடி நானும் வைக்க வேண்டும். ஒருவருடைய உடுப்பை பார்த்தால் எவ்வளவு அழகான உடுப்பு கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அழகான உடுப்பு, அழகான செருப்பு, அழகான தொப்பி, அழகான ஆடை, இது இஸ்லாத்துக்கு முரணானதல்ல. இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகை விரும்புகிறான், அல்லாஹ் அழகை நேசிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியவான்களே, கனவான்களே, ஆடைகள் அணியும் பொழுதும் கூட, ஆடைகள் அணியும் பொழுதும் கூட அது அழகாக இருக்க வேண்டும். பிறர் பார்த்தால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, அதை நானும் இப்படி அணிய வேண்டுமே. எவ்வளவு அழகான ஆடை, எவ்வளவு தூய்மையான ஆடை, எவ்வளவு சிம்பிளான ஆடை. பிறர் பார்த்து என்னை பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல, பணிவு தன்மத்தை உருவாக்கக்கூடிய ஆடைகள். இப்படிப்பட்ட ஆடைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு ஆடையில் அவர்கள் ஆக்கிக் கொண்டிருந்தாலும் கூட, சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பொழுது, சந்தர்ப்பங்கள் உருவாகும் பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கூட்டத்தாருடைய, பல சமூகத்தினுடைய ஆடைகளை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். ரோம் நாட்டு மக்களுடைய ஆடையை அணிந்திருக்கிறார்கள். ஹபஷாவுடைய நாட்டு மக்கள் வந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருக்கிறார்கள். யுத்தகலத்துக்கு போகும் பொழுதும் கூட யுத்தகலத்துக்கு தேவையான ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். இதே போல இரும்பு கவசத்தையும் அணிந்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில், அன்பான சங்கையான சகோதரே, நான் இப்படி உடுப்பதின் காரணமாக இவர்கள் சந்தோஷப்படுவார்களே என்று சொல்லக்கூடிய ஆடைகளையும் சில சந்தர்ப்பங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருக்கிறார்கள். அம்மா நாட்டை சார்ந்த அரபிகள் வந்தார்கள், அவர்களுடைய ஆடையை அணிந்தார்கள். இப்பொழுதும் கூட எங்களுக்கு பார்க்கலாம், அரபிய தீபகட்டம் இருக்கிறதே, அது ஒரு நாடாக இருந்தாலும் கூட ஆடைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஒருவருடைய ஆடையை பார்த்ததுமே சொல்லலாம், இவர் எந்த ஜின்ஸ், எந்த நேஷனலிட்டியை சார்ந்தவர், இவர் குவைத்தியா, இவர் வந்துட்டு துபாயை சார்ந்தவரா, யுஏஇ இமாராத்தை சார்ந்தவரா, அல்லது இவர் ஒமானை சார்ந்தவரா, இவர் கத்தார் நாட்டை சார்ந்தவரா, இவர் சவுதியை சார்ந்தவரா என்று ஒருவருடைய ஆடையை பார்த்ததுமே சொல்லலாம். இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் அன்று இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஆடைகளையும் அணிந்து, நானும் உங்களை சார்ந்தவர், உங்களுடைய ஒருவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விடயத்தையும் கருத்தில் கொண்டார்கள். அதற்காக வேண்டி நான் சொல்லவில்லை, தாயிகள் ஆடைகளை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும், ஒரே ஆடையை நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் இந்த
விஷயத்தில் யாரும் தப்பாக கருத்துக் கொள்ளக்கூடாது. ஒன்றை சொல்லுகிறேன், என்னுடைய ஆடை இஸ்லாமிய கோட்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லித்தந்த ஆடை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை எப்படி இருந்தது என்பதாக கிதாபு ஷமாயில், ஷமாயில் திருமிதியில இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும் அழகாக பிரஸ்தாபித்திருக்கிறார்கள். அந்த சுன்னாக்களையும் தன்னுடைய ஆடையில் கடைபிடிப்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. தாடி வளர்க்கக்கூடியவர்களுக்கு இமாம் நாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஷரஹில பத்து வகையான மக்ரூஹாத்துகள், ஒரு தாடியை வளர்க்கக்கூடிய ஒருவர் எப்படிப்பட்ட ஆதாபுகளை கடைபிடிக்க வேண்டும், அதற்கு ஹக்குகள் இருக்கிறது. மனைவிக்கு ஹக்கு இருப்பது போல, குடும்பத்துக்கு ஹக்கு இருப்பது போல, தாடிக்கும் ஹக்கு இருக்கிறது. தாடி வாரப்பட வேண்டும், அதற்கு சோப் போட்டு அது கழுகப்பட வேண்டும், அதை அது கத்தரிக்கப்பட வேண்டும், அதை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் பார்த்ததுமே ஆசை வர வேண்டும், நானும் இப்படி ஒரு தாடி வைத்தால் எப்படி அழகாக இருக்குமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெள்ளைகள் நிறைத்து விட்டால் என்ன செய்ய வேண்டும், நரைகள் கூடிவிட்டால் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட கோட்பாடு. இது ஒரு தாய், இது முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய அழகு. அழகை இஸ்லாம் விரும்புகிறது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அடுத்தது ஒன்றுதான், ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய ஆகப்பெரிய சிஃபத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சில திறமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். திறமைகள் இல்லாத மனிதனை அல்லாஹ் படைக்கவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ், ஒருவருக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, ஆனால் அவருக்கு அல்லாஹ் வேற சில திறன்களை கொடுத்திருப்பான், வேற சில தன்மைகளை கொடுத்திருப்பான். நாம் யோசிக்க வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு திறமை இருக்கிறது. இந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகள், சலாஹியத்துகளை அல்லாஹுடைய தீனுக்கு சாதகமாக நாங்கள் எப்படி பாவிக்கலாம்? ஒருவருடைய பேச்சாற்றலை, ஒருவருடைய எழுத்தாற்றலை, ஒருவருடைய வீரத்தை, ஒருவருடைய ஒருவருடைய பணத்தை, ஒரு ஆடிமுடைய இல்மை நாம் எப்படி அல்லாஹுடைய தீனுக்கு பயன்படுத்தலாம்? ஹஜ்ரத் யூசுப் அல் ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்துக்கு வந்தார்கள், ஒரு நபியாக இருந்தார்கள், அதே நேரத்தில் ஒரு வைத்தியராக இருந்தார். அவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு டாக்டராகத்தான் இருந்திருக்கிறார். ஒரு வைத்தியர், எப்படிப்பட்ட வைத்தியர்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வெண்குஷ்டக்காரரையும் சுகமாக்குவார், கருங்குஷ்டக்காரரையும் சுகமாக்குவார், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு வைத்தியராக இருந்தார் யாரு? ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம். தன்னுடைய வைத்தியத்தின் மூலமாக அல்லாஹ்வை அறிமுகம் செய்தார்கள். ஹஜ்ரத் ஜுல்கர்னைன் இஸ்கந்தர் அலைஹி ஸலாத்து வஸலாம், சுப்ஹானல்லாஹ், ஒரு பொருளியலாளர். இன்றைய இன்ஜினியரிங் காலேஜ், இந்த உலகத்தில் எல்லா இடத்தில் பார்த்தாலும் கூட இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடியது, பொருளியல் என்று சொல்லக்கூடியது தலை தூக்கி எந்த அளவுக்கு ஆகிவிட்டது சொன்னால், 900 மக்களை, மனிதர்களை சுமந்து கொண்டு ஒரு விமானம் விண்ணில் ஆகாயத்தில் சுமார் 20 மணி நேரம் தரையில் இறங்காமல் பறந்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ளே போய் பார்த்தால் கடைகளும் இருக்கிறது, அதுக்குள்ளே போய் பார்த்தால் புஃபேல சாப்பாடும் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நினைச்சோம் இவ்வளவு நாளும் உலகத்தில் 500,000 ஹோட்டலில் மட்டும்தான் புஃபே இருக்கிறது என்பதாக, விமானத்தில் போய் பார்த்தால் விமானத்திலும் புஃபே வைத்து விட்டார்கள், சாப்பாடுகள் பரிமாறப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், விஞ்ஞானம் அந்த அளவுக்கு தலை தூக்கிவிட்டது. இரும்பை மக்கள் இன்று ஒரு பஞ்சாக ஆக்கிவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதையும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இஸ்கந்தர் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு இன்ஜினியராக இருந்தார். எப்படிப்பட்ட ஒரு பொருளியலாளர் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அவர்கள் போனார்கள் ஒரு கிராமத்தின் பக்கமாக. அந்த நாட்டு அந்த ஊர்ல மக்கள் சொன்னார்கள், எங்களுடைய இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம், இந்த யஜூஜ் மஜூஜ் முஃப்ஸிதான் ஃபில் அர்த், இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க யஜூஜ் மஜூஜ் கூட்டம். இவர்களுடைய தரிசனை, இவர்களுடைய வரக்கூடிய இன்னல்கள் எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. எனவே நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு பணம் தாரோம், செல்லி தாரோம், செல்வத்தை தாரோம், நீங்கள் இவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு செவரை போட்டு இவர்களை அடக்கி விடுங்கள், முடக்கி விடுங்கள் என்று சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், ஆ தூணி ஜுபரல் ஹதீத், எனக்கு ரோ மெட்டீரியல், இதை செய்வதற்கு எனக்கு என்ன வேணும், ரோ மெட்டீரியல்ஸ் வேணும். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ரோ மெட்டீரியலை பற்றி பேசியிருக்கிறது. ரோ மெட்டீரியல் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை செய்வதற்கு தேவையான சாதனைகள், சாதனங்கள், என்னென்ன பொருள் தேவை. சொன்னார்கள், இதை நான் செய்து முடிக்குகிறேன், இதை நான் செய்து தருகிறேன். ஆ தூணி ஜுபர் அல் ஹதீத், இரும்பை மட்டும் கொண்டு வர வேண்டாம், செம்பு கலந்த இரும்பையும் கொண்டு வாருங்கள். நகை கடைகளுங்கள், 4 கரட் தங்கத்தினால் நகை செய்வீங்க இல்ல, 22 மட்டும்தான் நீங்கள் நகை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா கடையினுடைய விளம்பரங்கள் வரும் பொழுது 22 கரட் தங்கத்தினால் செய்யப்பட்ட நகை என்றுதான் சொல்லுவார்கள். ஏன் 24 கரட் வருகிறது இல்ல? 24 கரட் தங்கத்தினால் உங்களுக்கே நகை செய்ய முடியாது.
இத குரான் எப்படி சொல்லுகிறது? அவர்கள் சொன்னார்கள், இரும்பினால் மட்டும் இந்த சுவரை கட்டி முடிக்க முடியாது, செம்பு கலந்த இரும்பை கொண்டு வாருங்கள், செம்பும் இரும்பும் கலந்தால் தான் அந்த இரும்பை பலப்படுத்த முடியும், இரும்பை பலமாக்க முடியும் என்ற கருத்தை குரான் அன்று சொல்லிவிட்டதே அவர்கள் செய்து முடித்தார்கள். அன்பான பொருளியலாளர்களே, அன்பான பொருளியலாளர்களே, நீங்கள் பொருளியல் துறையில் முன்னேறிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள் ஹஜ்ரத் ஜுல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்கள் கேட்டார்கள், அதை கட்டி முடித்ததுக்கு பிறகு மக்கள் போய் கேட்டார்கள், உங்களுக்கு எவ்வளவு கூலி வேணும், நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? சொன்னார்கள், கால ஹாதா ரஹ்மத்தும் மின் ரப்பி, இது என்னுடைய அல்லாஹ் எனக்கு தந்த பெரியொரு அருக்கொடை, இந்த வளம் இருக்கிறதே, இந்த செம்பையும் இரும்பையும் உருக்கி இவர்களை அடக்கி முடக்கி விடுவதற்கு தந்த வளம் இருக்கிறதே, இது அல்லாஹ் எனக்கு தந்த பெரியொரு அருக்கொடை என்று சொல்லி அதை முடித்துக் கொண்டு விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, எப்பொழுதுமே ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவையும் ஆற்றலையும் திறமைகளையும் அல்லாஹுடைய தீனுக்கு சாதகமாக, தீனை வளர்ப்பதற்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவுக்கு தாத்பரியம் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை, ஒரு வளத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர்கள் அந்த ஆற்றலை, அந்த வளத்தை கையில் வைத்துக் கொண்டு ஒரு இரண்டு சகோதரர்களுக்கு அல்லாஹுவை பற்றியும் மறுமையை பற்றியும் சொல்வதற்கு ஒரு சாதகமாக, ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். மூணாவது நாலாவது ஒன்றுதான் ஒரு முக்மினத்தில் இருக்க வேண்டிய, ஒரு தாயிக்கு இருக்க வேண்டிய ஆக பெரிய ஒரு சிபத்தே, ஆக பெரிய ஒரு சிபத்தே அல்லாஹ் எனக்கும் தந்தருவானாக, அல்லாஹ் உங்களுக்கும் தந்தருவானாக. எதன் பக்கமாக நாங்கள் அழைக்குகிறோமோ அதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. நாங்கள் வாயினால் சொல்லுகிறோம் எங்களுடைய வெற்றி அல்லாஹுடைய தீனில் இருக்கிறது என்பதாக, அதில் நாம் நூற்றுக்கு நூறு நம்பிக்கையுடைய மக்களாக மட்டுமல்ல, அதை நாம் செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அந்த தாவத் மக்களுடைய உள்ளத்தில் அசரை ஏற்படுத்தும், அந்த தாவத் மக்களுடைய உள்ளத்தில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். நாங்கள் நம்புகிறோம் ஒன்று நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள், எந்த நிலையில் நான் இருந்தாலும், எப்படிப்பட்ட பரம ஏழையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சாதாரண அறிவு கொடுக்கப்பட்ட ஒருவராக நான் இருந்தாலும், என்னுடைய உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ் அவருடைய தீனை இப்படி பாதுகாப்பான், என்னை கொண்டும் அல்லாஹ் தீனை பாதுகாப்பான். இதை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டு போவதாக இருந்தால், நபியினுடைய சரித்திரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மக்காவுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டம், இந்த கட்டத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மக்காவுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டம் காபத்துல்லாவில் யாருக்கும் பகிரங்கமாக தொழ முடியாது. தொழுது கொண்டிருக்கிறார்கள் மக்கத்து காவிர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்ஸுஜூதுக்கு போனதற்கு பிறகு தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னர், ஃபர்வான ஐந்து நேர தொழுகைகள் கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் மக்காவுடைய வாழ்க்கை தொழுது கொண்டிருக்கிறார்கள். மக்கத்து காவிர்கள் விட்டுவிடவில்லை, அழுகிய ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு போய் நபியினுடைய கழுத்தில் போட்டு விட்டார்கள். அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதை கண்டு என்னுடைய மனம் துடிக்கிறது, ஆனால் எனக்கு தைரியமில்லை, எனக்கு திரகாத்திரமில்லை, அதை போய் அகற்றுவதற்கு அன்னை ஃபாத்திமாவிடம் போய் சொன்னேன். ஃபாத்திமா வந்து தன்னுடைய தந்தையினுடைய கழுத்திலிருந்த குடலை அகற்றி விட்டதற்கு பிறகு அந்த வாப்பா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எழும்புகிறார்கள். எழும்பினது பிறகு, வா அபதா, என் வாப்பாவே உங்களுக்கு ஏற்பட்டது என்ன என்று சொல்லி அவலப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திரகாத்திரத்தை கொண்டிருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மகளை பார்த்து, மகளே கவலைப்படாதே, கவலைப்படாதே, எந்த விடயத்தை நான் சுமந்து வந்திருக்கிறேனோ, எந்த தீனை நான் கொண்டு வந்திருக்கிறேனோ, இந்த தீன் நிச்சயமாக இரவு பகல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் சேரத்தான் போகிறது. இஸ்லாம் உலகத்தில் எந்த ஒரு மாளிகையாக இருக்கலாம், எந்த ஒரு குடிசையாக இருக்கலாம், அத்துணை குடிசையுள்ளுக்கும் அத்துணை மாளிகைகளுக்கும் என்னுடைய இந்த தீன் நிச்சயமாக போய் சேரத்தான் போகிறது. ஆனால் ஒன்றோ கண்ணியமாக போய் சேரும், ஒன்றோ கேவலமாக போய் சேரும். ஏற்றுக்கொள்ள கூடியவர்கள் கண்ணியமாக ஏற்றுக்கொள்வார்கள், ஒன்றோ மக்கள் கேவலமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டகத்தினுடைய அழுகிய தோல் நபியினுடைய உடம்பில் மேல் போடப்பட்டிருக்கிறது, அதை கூட தன்னால் தடுத்துக் கொள்ள முடியாத கட்டத்தில் சொல்லுகிறார்கள், என்னுடைய தீன் நிச்சயமாக இரவு பகல் எங்கெல்லாம் உருவாகிறதோ அங்கெல்லாம் என்னுடைய தீன் போய் சேரத்தான் போகிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மன உறுதியை வெளிப்படுத்தினார்கள். எனவே ஒவ்வொரு தாயிக்கும்,
ஒவ்வொரு தாய்க்கும் இருக்க வேண்டிய ஆகப்பெரிய ஒன்று தந்தை என்ன என்று சொன்னால், நமக்கு முதலாவது வர வேண்டும் இந்த உலகத்தினுடைய வெற்றி, இந்த உலகத்துக்கு சுவீக்கம், இந்த உலகத்துக்கு சாந்தி, இந்த உலகத்துக்கு சமாதானம், இந்த உலகத்தில் நேர்மை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இதை பிறருக்கு நாம் எத்தி வைப்பதற்கு முன்னால் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நம்பிக்கையை நமக்கு தந்தருவானாக. இதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதே தொடரை இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவைகளை பேசினோமோ இதை கொண்டு பலன் பெற்ற பாக்கியவான்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.